கங்கை கொண்ட சோழன் பாகம் 4 அத்தியாயம் 46. நாள் குறிக்கப்பட்டது. தை மாத வளர்பிறை பஞ்சமி என்று சொல்லப்பட்டது. காலை நேரம் பூமியின் காற்று கடல் நோக்கி போகும்போது மரக்கலன்கள் பாய் விரித்து புறப்படும் என்று விளக்கப்பட்டது. அரசர் படகில் ஏறி வங்கம் போகும்போது யாரும் விழுந்து வணங்கக்கூடாது. இது முக்கியமான விஷயம். அது மிகவும் தவறானது, தர்மத்திற்கு எதிரானது. ஒருவர் வீட்டை விட்டோ, மாளிகையை விட்டோ, கோட்டையை விட்டோ, கடற்கரையிலிருந்து கரையை விட்டோ கிளம்புகிற போது விழுந்து வணங்கினால் அதுவே கடைசி வணக்கம். அவர் திரும்ப மாட்டார் என்று அச்சான்யமாக நடைபெறுகின்ற விஷயம். எனவே மறந்து போயும் யாரும் கீழே விழுந்து வணங்கிவிடாதீர்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்று ஆந்தனர்கள் உரத்த குரலில் அறிவித்தார்கள். ஏ மனிதனே, இந்த பூமிதான் கடலை தாங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த பூமிதான் உனக்கு சொந்தமானது. இந்த மண்ணிலிருந்துதான் நீ வந்திருக்கிறாய். நீரும் காற்றும் வெப்பமும் சேர வளர்ந்திருக்கிறாய். ஆழ்கடல் பூமிக்கு அந்நியமானது அல்ல. நீ எங்கு போயினும் இந்த பூமிக்கு தான் வந்து சேருவாய். எனவே பிருத்வியே, பூமியே, உன்னை நமஸ்கரிக்கின்றேன். உனக்கு நெல் விதைத்தும் பால் ஊற்றியும் வழிபடுகிறேன் என்று வடமொழியில் மந்திரம் சொல்லப்பட்டது. அரசர் உள்ளங்கையில் பால் ஏந்தி நெல் வைத்து தரையில் வார்த்தார். முளைவிட்ட விதைகளை வயல்வெளிகளில் தெளித்தார். புதிய சட்டிகளில் முளைவிட்ட பயிர்கள் எடுத்துக்கொண்டு கிராமத்திலிருந்து வெகு தூரம் போய் விதைக்கப்பட்டன. தென்னங்கன்றுகள் அரசருடைய கைகளில் வாங்கி தரப்பட்டன. அவற்றை கிராமத்து மக்கள் மரியாதையாக வாங்கி கொண்டு தலையில் வைத்தபடி ஊருக்குள் ஓடினார்கள். அவர் நினைவாக எங்கேனும் நட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஆலம் செடிகளும் வேலம் செடிகளும் தென்னங்கன்றுகளும் எடுத்து போகப்பட்டன. அரச மரம் மட்டும் தவிர்க்கப்பட்டது. அரச மரம் புத்தர்களுடைய மரம், அவர்களுடைய சின்னம். அது அவர்களது மரம், அது இங்கு வேண்டாம் என்று தவிர்க்கப்பட்டது. பிட்சுக்களுக்கு விருப்பமான அரச மரத்தை சோழர்கள் தவித்தார்கள். மல்லிகை செடிகளும் முல்லை கொடிகளும் தொலைதூரம் கொண்டு போய் நடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இப்பொழுது தானம் கொடுக்கின்ற நேரம். சர்வசிவ பண்டிதரின் தலைமை குருக்கள் அரசரிடம் சொன்னார். தொலைவில் அமர்ந்தபடி சர்வசிவ பண்டிதர் இவைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். தானங்கள் பலதும் கொடுக்கப்பட்டன. நான் மறுபடியும் ஊருக்கு ஊத்தை அடையாமல் திரும்ப நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும், ராஜேந்திர சோழர் வேண்டினார். எப்பொழுது இந்த தானம் கொடுத்து விட்டீர்களோ அப்பொழுது உங்களுக்கு மரணம் என்பதே இல்லை, நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள். அந்தணர்கள் உரத்த குரலில் முழங்கினார்கள். அவர் வாழ்வதற்கு உண்டான வாக்கியங்களை சொன்னார்கள். மேலே பருந்து வட்டமிட்டது. எல்லோரும் நிமிர்ந்து கன்னத்தில் போட்டு கொண்டார்கள். பருந்து தாழ பறந்து வந்து அந்த இடத்தை வட்டமிட்டு மறுபடியும் மேலே போயிற்று. பிறகு காணாமல் போயிற்று. அது மிக சிறந்த சகுனம் ஏற்பட்டுவிட்டதாக பலரும் கூவினார்கள். மூக்கு திமிழங்கள் கரையோரம் வந்து நின்றன, கீச்சிட்டு கத்தின. எல்லோரும் வேடிக்கை பார்த்தார்கள். மறுபடியும் துள்ளி கடலில் மறைந்தன. திமிழங்கள் இப்படி வருவது வழக்கம்தான், ஆனால் இதுவும் நல்ல சகுனமாக ஏற்கப்பட்டது. உங்களை கடலுக்குள் இந்த மூக்கு திமிழங்கள் வரவேற்கின்றன. இவைகள் குழந்தைகள் போல் உள்ளவை. இவைகள் பாலூட்டிகள் என்று பரதவர்கள் சொன்னார்கள். மிகவும் அரிதாகத்தான் வரும். இப்போது வந்திருப்பது நல்ல சகுனம். நாங்கள் இதை கொல்ல மாட்டோம் என்றும் விவரித்தார்கள். ராஜேந்திர சோழர் சந்தோஷமானார். வங்கம் பாய்மரங்களை விரித்தது. ராஜேந்திர சோழர் கடல் நீரில் வலது காலை வைத்தார். பொங்கி முழங்கால் வரை நனைத்தது. ஒற்றை பாய்மர நாவாயில் 3 தளபதிகள் துணையோடு சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் ஏறினார். நெஞ்சு ஆழத்திற்கு படகை பரதவர்கள் 10 பேர் ஊன்றி தள்ளினார்கள். துள்ளி வரும் கடல் அலையை தாண்டினார்கள். கடல் பெரிய அலைகள் இல்லாது அமைதியாக இருந்தது. அமாவாசையின் போதும் முழு நிலவின் போதும் ஆர்ப்பரிக்கும் கடல் பஞ்சமியில் சுருள் சுருளாக வந்தது. பாய்மர மரக்கலம் எளிதாக அலைகளை தாண்டியது. உள்ளே போனதும் பாய்மரம் உதறி சரியாக விரிக்கப்பட்டது. வேகமாக படகு நகர்ந்து மரக்கலம் நோக்கி போயிற்று. நூல் ஏணியில் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழர் மேலே ஏறுவது தெரிந்தது. பெண்கள் அனைவரும் குலவையிட்டார்கள். அந்த குலவை சத்தம் ராஜேந்திரருக்கு கேட்டது. திரும்பி பார்த்து ஒரு கையால் நூல் ஏணியை பிடித்து கொண்டு மறு கையால் விசிறி காண்பித்தார். போய் வருகிறேன் என்று அந்த சைகை சொல்லியது. ஜனங்களும் மேல் துணியை உயரே போட்டு தூக்கி பிடித்தும் கை ஆட்டியும் அவர்களுக்கு விடை கொடுத்தார்கள். மரக்கலத்தின் தளத்தில் ஏறி அவர் மறைந்து போனார். சில வினாடிகளில் மரக்கலத்தின் உச்சியில் நின்று கொண்டார். அவர் கையில் ஒரு குவளை இருந்தது. ஏதோ குடித்தபடி ஜனங்களை பார்த்து கொண்டிருந்தார். உற்று கவனிக்க அவர் சிரிப்பது போல தெரிந்தது. போய் வாரும் அரசே, போய் வாரும், வெற்றியோடு வாரும். சோழ புலிக்கொடியை எல்லா இடங்களிலும் நாட்டிவிட்டு வாரும். மகத்தான ஒரு மனிதனுடைய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். செயற்கரிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு வீரன் துணையில் நிற்கிறோம்.
பகீரதனை கேலி செய்தவாறு கங்கை நீரை கொண்டு வந்தவர் அல்லவா? பல வருடங்கள் தவம் செய்து பகீரதன் கங்கையை கொண்டு வந்தான். நான் சில மாதங்களிலேயே கொண்டு வந்து விட்டேனே என்று சொன்னவர் அல்லவா? உங்களுக்கு இனி எதுதான் பெரிய விஷயம், எதுதான் முடியாத காரியம்? போய் வாரும், நலமாக வாரும். உடம்பில் ஒரு கீறல் கூட படாது. உம்மை நமது சோழ வீரர்கள் காப்பாற்றட்டும். நம் சோழ வீரர்கள் அனைவரும் ஊத்தையடையாது திரும்பட்டும். அப்படி ஊத்தையடையாது திரும்பினால் ஆடும் மாடும் பலி கொடுக்கிறோம், சூரியனுக்கு பொங்கல் இடுகிறோம், சமுத்திரராஜனுக்கு படையல் இடுகிறோம் என்றெல்லாம் விதவிதமாக கரையோரும் ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் நின்று வேண்டிக் கொண்டார்கள். தொடர்ந்து படகுகள் கிளம்பிய வண்ணம் இருந்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.